மூட நம்பிக்கையிலிருந்து விடுவிப்பது விஞ்ஞானம். மனிதர்களுக்கு இடையில் நிலவக்கூடிய மூட பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் விஷமத்தனமான விஷம் நிறைந்த கருத்துக்கள் புதர்போல் மண்டி வளர வாய்ப்பளிக்கிறது. எனவே மனிதர்களை மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுவிக்க வேண்டிய அவசர அவசியம் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இந்த விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவிற்கு துணை நிற்கிறது. முதலில் இதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது ஜவஹர்லால் நேரு அவர்களைத்தான். எதிர்கால இந்தியா எந்த திசை வழியில் வளர வேண்டும் என்று ஊடுருவி கண்டு உணர்ந்து முன்கூட்டியே தடம் போட்டு விட்டு சென்றவர் மறக்க முடியாத மகத்தான மனிதர் ஜவஹர்லால் நேரு. நேரு அவர்கள்தான் விதை போட்டார். நேரு போட்ட விதைதான் இன்றைக்கு சந்திராயனாக சந்திராயன் 1, 2, 3 என்று வளர்ந்திருக்கிறது. புதிய புதிய விவரங்களை மனிதர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு துணை புரிந்த நேரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 50 ஆண்டு கால தொடர் முயற்சியின் விளைவாகத்தான் இந்த சந்திராயன் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த சந்திராயன் வெற்றியின் மூலம் நிலவை பற்றி மூன் பற்றி கற்பிக்கப்பட்டிருந்த கற்பிதங்கள் பொய் என்பதை நிரூபித்திருக்கிறது. இதுவரையிலும் சொல்லப்பட்டு வந்த நிலவு குறித்து சொல்லப்பட்டு வந்த விஷயங்கள் முற்றிலும் சந்திராயன் 3 தகர்த்தெறிந்திருக்கிறது. இந்த மூட கருத்துக்கு முற்றிலும் தவறு என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்காகவும் விஞ்ஞானிகள் முதல் சாமானிய வேலைகளை செய்து உதவிய அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். சயின்டிபிக் டெம்பர் என்பதுதான் அரசியல் சட்டம் முன்வைத்திருக்கிற ஒன்று. ஆனால் சயின்டிபிக் டெம்பர் வலியுறுத்தப்பட்டுள்ள அரசியல் சட்டத்தினால் உறுதிமொழி எடுத்து பதவியேற்றுக் கொண்டவர்கள் தவறான கருத்துக்களின் அடிப்படையில் தவறான கருத்துக்களை மக்களுக்கு ஊட்டி தவறான திசை வழிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிற விபரீதமான போக்கு இங்கே வளர்ந்து வருகிறது இந்தியா. இவையெல்லாம் கவலையோடு கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களால் இதற்கு விஞ்ஞானத்தின் துணை கொண்டுதான் நாம் தீர்வளிக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. உலக அளவில் விஞ்ஞான வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க வெற்றியை இன்றைக்கு இந்தியா பெற்றிருக்கிறது. இந்தியர்கள் என்று சொல்லுவதில் நாம் பெருமை கொள்ளுகிறோம். இந்த மகத்தான வெற்றியை நமக்கு ஈட்டித் தந்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள் போட்ட விதை என்பதை நாம் மீண்டும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டம் குறித்தும் கவலையோடு நாம் பார்க்க வேண்டும். அரசியல் சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள அறிவியல் பூர்வமான கருத்தோட்டம் இந்தியர்களுக்கு கொண்டு செல்லப்படவில்லை. அறிவியல் பூர்வமான கருத்தோட்டம் இந்தியர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிற போதுதான் இந்தியர்கள் மூட கருத்துக்களிலிருந்து வெளியிலே வந்து உண்மை என்ன என்பதை புரிந்து தெளிவடைவார்கள். அதற்காக அறிவியல் பூர்வமான வளர்ச்சியை நாம் ஊக்குவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்திராயன் 1, 2, 3 தமிழர்கள் மகத்தான பங்கு வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் இந்த 3 படைப்பதிலேயும் அடர்த்தியான பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலம் என்ன புலப்படுகிறது என்றால் இந்தியாவுக்கு இந்த 3 சந்திராயன் 3 படைத்து அருளியதன் மூலம் தமிழ்நாட்டின் கல்வியின் தரம் இந்தியாவிற்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு கல்வி எவ்வளவு வளர்ச்சி தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறது, கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு எவ்வளவு கூர்மையாக இருக்கிறது என்பதையும் இது புரிய வைத்திருக்கிறது. எனவே அதற்காக தமிழ்நாட்டை நீங்கள் கவனத்தோடு கவனிக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்திராயன் வெற்றி
ஒன்னு ரெண்டு மூணுவின் வெற்றி நிரூபித்திருக்கிறது, துலக்கி காட்டியிருக்கிறது. அதே மாதிரி நான் இந்த நிகழ்ச்சியை ஒட்டிய ஒன்றை யூனியன் அரசுக்கு குறிப்பிட வரும்போது, கிராமங்கள் உட்பட எல்லா இடங்களிலேயும் அறிவியல் கண்காட்சிகள் நடத்தப்பட வேண்டும், அறிவியல் கருத்தோட்டத்தை மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். அதன் மூலம்தான் அரசியல் சட்டத்திற்கு நாம் நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.